ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வாட்டர்மெலன் தோலில் வந்து நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி பண்ண போகிறோம். இப்போ இந்த தோலை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பிங்க் கலர்லாம் நமக்கு வேண்டாம், ரொம்ப ஆழமாக வேண்டாம், இவ்வளோ இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த தோலை வந்து நம்ம மெதுவாக வந்து எடுத்துடணும். இது வந்து நீங்கள் இப்படி வந்து தோலை எடுத்துட்டிங்கன்னா இன்னர் பார்ட் வந்து கிடைக்கும். இது போல் வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பீசஸை வந்து நல்லா வந்து நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸ் வந்து நம்ம செஞ்சுட்டு எவ்வளோ சின்னதாக வந்து நம்ம கட் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது போல் நம்ம கடங்கலாம், எவ்வளோ ஃபைனாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம தண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து இதெல்லாம் வந்து அதில் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா பாயில் ஆகுது. இது வந்து 15 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வேகணும். வேக வச்சுட்டு காட்டுறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. நமக்கு வந்து கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வாடி கட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிடுச்சு. இப்போ அதே பேனில் வந்து நம்ம வடி கட்டின இந்த வாட்டர்மெலன் ரெண்டு வந்து நம்ம போட்டுடலாம். நல்லா வேக வச்சிட்டோம். இப்போ இதில் வந்து நான் ஒரு கப் எடுத்தேன். இது எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அதில் வந்து முக்கால் கப் போட்டுக்கோங்க. சர்க்கரை வாட்டர்மெலன் அந்த தோலை அளந்தமோ அதில் வந்து முக்கால் கப் சர்க்கரை வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ சக்கரைலாம் கரைஞ்சி இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது. இது வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்து நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம், இன்னும் வரல. இன்னொரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பதம் வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இதில் ஒரு அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ நான் 3 கலர் வச்சுருக்கேன். அந்த 3 கப்லேயும் வந்து இதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இதில் எல்லோ கலர் இருக்குது, 3 ஈக்குவலாக போட்டுக்கலாம். இதில் ரெட் கலர் இருக்குது, இதில் க்ரீன் கலர் இருக்குது. இப்போ எல்லா கலர்ஸையும் வந்து இது போல் கலந்து விட்டுடலாம். கலந்து அது கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஆறட்டும். இப்போ இந்த ஃப்ரூட்டியோ இந்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப் வந்து நிறையா இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து ஒரு தட்டில் போட்டுடலாம். மற்ற கலரையும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்படியே வந்து ஆறட்டும். ஓவர் நைட்டு இதை வந்து எடுத்துக்கலாம். அதே போல் மற்ற கலரையும் வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து தட்டில் போட்டுடலாம். இப்போ இதை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக வந்து இப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு. இது வீட்லேயே ட்ரை ஆனது தான். இது வந்து ஒரு 1 டே ஃபுல்லாக ட்ரை ஆச்சு. நீங்கள் வந்து வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.